நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வேண்டுராயபுரம் பகுதியில் வசித்து வருபவர்கள் தான் கருப்பசாமி ராஜலட்சுமி தம்பதி. இவர்களது 9 வயது மகள் வசந்த குருலட்சுமி அதே பகுதியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு வீட்டிற்கு அருகே உள்ள பகுதியில் தனது தங்கையுடன் ஆடு மேய்க்க சென்றுள்ளார் வசந்த குருலட்சுமி. பின்னர் தங்கை மட்டுமே வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வந்ததாக தெரிகிறது. நீண்ட நேரமாகியும் வசந்த குருலட்சுமி வீட்டிற்கு வரவில்லை. சந்தேகமடைந்த பெற்றோர்கள் சிறுமியை தேடி பார்த்துள்ளனர், கிடைக்கவில்லை. இதனால் போலீசாரிடம் புகாரும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீயணைப்புத்துறை உதவியுடன் சிறுமியை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிறுமியை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் இன்று அதிகாலை வீட்டின் அருகில் இருந்த கிணற்றிலிருந்து சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட சடலம் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. சிறுமியின் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். காரணம், சிறுமியின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததால் தற்போது போலீசார் இது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.